இலங்கை யாழ்ப்பாணத்தில் உள்ள பொது நூலகத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் சிலை திறக்கப்பட்டுள்ளது. கடந்த 2015 ஆண்டு கொழும்பிற்கு அரசுமுறை பயணமாக அப்துல் கலாம் சென்றிருந்தார். அவரது வாழ்வின் கடைசி வெளிநாட்டு பயணம் இதுவாகும். இந்நிலையில் அப்துல் கலாமின் பேச்சால் ஈர்க்கப்பட்ட இலங்கை மாணவர்கள் வடக்கு மாகாணத்தில் அவரது பெயரில் சங்கம் ஒன்றையும் தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவை வளர்க்கும் விதமாகவும் அப்துல் கலாமை நினைவு கூறும் விதமாகவும் யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் அவரது மார்பளவு சிலை இந்திய தூதரகம் சார்பில் திறக்கப்பட்டது. இலங்கை வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் மற்றும் இலங்கைக்கான இந்திய தூதர் சின்ஹா ஆகியோர் இணைந்து சிலையை திறந்து வைத்தனர். இந்தியாவிற்கு வெளியே அப்துல் கலாமுக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது இதுவே முதல் முறையாகும்.